ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரோகிணி குக்கிங் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து ஆக்சுவலா குக்கிங் ரெசிபிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பேக்ரவுண்டே டிஃப்ரெண்டா தெரியும். நான் வந்து க்ளோஸ் அப்ல வீடியோ இருக்கிறங்காட்டி என் மண்டை வந்து கொஞ்சம் டபரா மண்ட மாதிரி தெரியலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா குக்கிங் வீடியோஸ். சரி, இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி, எங்க அம்மா கூட ரொம்ப பிடிக்கும், என் தம்பிக்கு பிடிக்குமா தெரியல, அவன் என்னவா இருந்தாலும் சாப்பிடுவான், நல்லா இருக்குன்னு எப்பவுமே வாய்த்தோம்னு சொல்ல மாட்டான். தேங்காய் பால் புலாவ் வித் இன்னைக்கு பொட்டேட்டோ பண்ண போறோம். என்னோட ஸ்டைல நான் வந்து எப்படி வந்து இந்த ரெசிபியை வந்து டெலிவரி பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு நீ காமிக்க போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து ப்ரொஃபஷனலா நம்ம வந்து குக்கிங் எல்லாம் பண்ணாம இன்னைக்கு நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்து நம்ம இன்னைக்கு குக்கிங் பண்ண போறோம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேஷுவலா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் எப்ப போல சொல்ற மாதிரி ரொம்ப வந்து வாய் பேசாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம சமையல வந்து தொடங்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம தாராளமா எண்ணெயா இருக்கட்டும் நெய்யா இருக்கட்டும் எல்லாம் ஊத்திக்கணும். அப்ப வந்து நம்ம டயட் மெயின்டைன் பண்றோம் அப்படின்லாம் சொன்னோம்னா அப்புறம் டேஸ்ட் கிடைக்காது. நம்ம வந்து கீ போட்டுக்கலாம். நெய்ய எவ்வளவு வேணுமோ நீங்க நிறைய நெய் போட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நிறையவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் அந்த உருகிற அந்த இது இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா வரவே மாட்டேங்குது. இன்னும் நிறையவே போட்டுக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும். ஆனா சில பேர் வந்து நம்ம இவ்வளோ நெய் இவ்வளோ எண்ணெய் ஊற்றினோம்னா நம்ம உடம்புக்கு என்ன ஆகுறது. நெய் வந்து நீங்க எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம், அது குட் ஃபேட் தான். எஸ், ஸ்பூனே நெய் எடுத்து பாருங்க, ஸ்பூனே வளைஞ்சு போச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அந்த நாளை இவ்வளோ கெட்டியாக இருக்கு. நான் ரொம்ப கொஞ்சம் முக்கு போட்டுட்டே செய்கிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு நான் எப்படி, நான் நிஜமாகவே டெய்லியும் நான் எப்படி சமைப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் எப்பவுமே சமைக்கும்போது ஏதாவது பாட்டு பாடிட்டு இல்லைன்னா லூசுத்தனமாக ஏதாவது பேசிட்டு தான் சமைப்பேன். இப்போ வந்து அந்த கீ எவ்வளோ கீ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ஆயில், நீங்கள் எந்த ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் கடலை எண்ணெயே யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் கடலை எண்ணெய் தின்னு நான் இப்படி இருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாருமே ரெசிபிஸ் மட்டும் நம்ம காமிச்சிட்டே இருந்தோம் வைங்களேன், போர் அடிக்கும். நம்ம பேசிக்கிட்டே வந்து செய்யும்போது நம்ம கூட வந்து நமக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ போட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா. இப்போ இது நல்லா உருகினதுக்கப்புறம் நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இது நல்லா உருகினதுக்கப்புறம் நான் காமிச்சிடுறேன் இந்த ஸ்பைசஸ் என்ன நம்ம இதுக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா, பிரியாணிக்கு. பிரியாணிக்கு என்னென்ன ஆட் பண்ணுவோம், இந்த பிரியாணி இலை, அப்புறம் இது மாதிரி ஒன்று இருக்கேன், இது என்னன்னு தெரியலப்பா, நான்லாம் நெட்டில் பார்த்து தான் சொல்லுவேன் என்னென்னு. அப்புறம் வந்து இது கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி கச்சக்கச்சான ஒரு இலை இருக்குமே இந்த இலை, அதுக்கப்புறம் ரோஸ், அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேக்கெட்டில் அது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்து நல்லா சூடானதுக்கப்புறமா லைட்டாக வச்சுட்டு இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் இவ்வளோ பச்சை மிளகா, நம்ம எந்த காரமே ஆட் பண்ண போகிறது இல்லையில அரைச்சி, அதனால இந்த பச்சை மிளகா இவ்வளோ பச்சை மிளகா கீறி கீறி அப்படியே முழுசாக இருக்க மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தள்ளி இருக்கோங்க, எல்லாம் மூஞ்சில் தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கலாம் இது பொரியிற வரைக்கும். தூரமாக தள்ளி இருந்துட்டு இப்படி கலக்கிறேன். இன்னும் அதே மாதிரி பண்ணுங்க, எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி பச்சை மிளகா விதிச்சு என் மூஞ்சி வந்து உருது. இப்போ பச்சை மிளகா போட்டது வந்து க்ரீன்லேருந்து ஒயிட் கலர் ஆகிருக்காங்க, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டு கலக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கலர்மான போது ரொம்ப டார்க் கலர்ல இந்த பிரியாணிக்கெல்லாம் ஆகுதுல அந்த மாதிரிலாம் ஆக தேவை கிடையாது. கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா, மறந்து போச்சே சொல்றேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துருச்சா, இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுமே அடி பிடிக்கும், அதனால கலவிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது டிவி சவுண்ட் கேக்குதா,
என் அம்மா பாட்டி எல்லாம் வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க சிங்கியா. அதனால உங்களுக்கு டீ பின்னாடி பேக்ரவுண்டு டிவி ஓடிட்டு இருக்கிற மாதிரி கேட்கும். இப்போ பாருங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஒரு ஸ்மெல் போகும்னு சொல்லுவாங்க, பச்சை ஸ்மெல் அந்த மாதிரி. நான் வந்து இது குக்கிங்ல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, பட் ஆனால் எதுவும் செய்வேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்மெல் லைட்டாக போனதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் பதக்குனா போதும். லைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து நம்ம அரிசி போடும்போது அது இதாகும்போது உங்களுக்கு அவ்வளோ எண்ணெயாக இருக்காது, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து நிறையா வந்து கடலை எண்ணெய் ஊற்றல, நான் வந்து கீ தான் நிறையா ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பாதிக்கு பாதி எண்ணெய் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ வெங்காயம் போட்டேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் போட்டுச்சேன் எங்கள் அம்மா, அரைஞ்சல் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கிறோம். அந்த புதினா ஃப்ளேவர் வந்து அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நான் 2 கைப்பிடி போட்டுறேன் புதினா. புதினா ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து அப்படியே புதினா வந்து சுருங்கி போயிடும். இதுக்கப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். அதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுக்க தேவை கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு நான் வந்து எவ்வளோ எடுத்தேன்னா 1 3/4 மூடி ஒரு தேங்காய் இருக்குல்ல, அதில் 3/4 தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டு நான் வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ பால் வந்தது, 3 டைம் நான் அரைச்சி எடுத்தேன். அதான் நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால் வந்து எவ்வளோ அரைச்சி அரைச்சி தேங்காய் பால் வருதோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அப்படின்லாம் நீங்கள் பிரித்து எடுக்க தேவை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இதை வந்து நான் இந்த டம்ளரில் வந்து அரிசி போட்டேன், 3 டம்ளர் போட்டேன் சரிங்களா, 3 டம்ளர் ஒரு 1/2 டம்ளர் போட்டேன். இதுலேயே வந்து நான் தேங்காய் பால் அளக்க போகிறேன். 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து 7 டம்ளர் தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 5 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோம், மிச்சத்துக்கு வந்து தேங்காய் பால் 10 அப்படின்னா மிச்சம் வந்து 2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை தேங்காய் பாலே தான் ஆட் பண்ணுறீங்கன்னா அது ஓகே, நமக்கு வந்து சில டைம் பத்தாமல் போகலாம், அதனால 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பில் நம்ம கணக்கு சொல்ல முடியாது இல்லையா, அதனால வந்து நம்ம தாராளமாக உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ண, தாராளமான நிறைய இல்லை, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம கையில் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஏற்ற மாதிரி இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம போட்டுக்கலாம். வந்து இது வந்து நல்லா அப்படி ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஓரளவுக்கு அந்த நுர மாதிரி வந்தவுடனே நம்ம என்ன பண்ணிருந்தோம், அரிசி போட்டணும். நான் காமிக்கிறேன் நுர மாதிரி வந்ததுக்கு அப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு பபிள்ஸ் வர மாதிரி தெரியும், கொதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் சிம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அரிசி வந்து போட்டுக்கலாம். ஏன்னா கொதிக்க விட்டிங்கன்னு வைங்க, பால் அந்த தேங்காய் பால் வந்து திரிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் நம்ம இப்போ வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா. நான் வந்து அரிசி வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அரிசி வந்து நம்ம போட்டாச்சு, போட்டதுக்கு அப்புறமா இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ரெசிபி, இந்த மாதிரி தக்காளி சாதம் இல்லை வேற ஏதாவது நீங்க செய்யறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ண முடியாது, குழம்புனா கூட ஆட் பண்ணிக்கலாம், அதனால கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்கு, கொஞ்சம் எனக்கு பத்தாத மாதிரி தோணுது, அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி, இந்த ரெசிபி போய் ஷேர் பண்ணிக்கல அப்படின்னு நினைக்கலாம். இது கண்டிப்பா ஈஸியா இருந்தாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாது, அதனால நான் இதை ஷேர் பண்றேன். மூடி போட்டு முடிவேன்.
இப்ப மூடி போட்டு மூடியாச்சு, ரெண்டு விசில் நம்ம விட்டுறலாம் சரிங்களா. சரி, இன்னொரு பர்னர்ல வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரை ஆரம்பிக்கலாம். கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு நல்ல ஒரு கெட்டியான பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் வந்து அவ்வளவு சீக்கிரம் அடிப்பிடிக்காது. அதனால இப்ப வந்து எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணி வச்சுக்கோனா, பூண்டு ஒரு 10 பல் எடுத்து அதை வந்து தட்டி வச்சிருக்கேன். அந்த அந்த பூண்டு தட்டி வச்சதையும் கடுகு வெடிக்கட்டும். பூண்டு தட்டி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு நம்ம பூண்டு ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெயில் ஆட் பண்ணும்போது அந்த பூண்டோட ஸ்மெல் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு ஒரு மாதிரி கலரில் ஆயிடுச்சா. அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் ஆட் பண்ணி கட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லைட் லேஸாக இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது சிம் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 3/4 கிலோ பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை எல்லாமே இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பொட்டேட்டோ போட்டிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக நல்லா ஒரு மாதிரி சின்னதாக ஆகி நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இப்போ பார்க்கவே நல்லா எம்மியாக டேஸ்டாக இருக்கும். இதில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது லிட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது, அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த முறுமுறுன்னு கிடைக்கும். இல்லை நீங்கள் லிட்டு போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அது வந்து வதக்கு வதக்கு வதக்குன்னு ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து கல் உப்பு ஆட் பண்ணக்கூடாது, பொடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ரைஸ்லேயும் நம்ம வந்து தொட்டுக்கு தானே ஆட் பண்ணுறோம். சரி, தொட்டுக்கு தானே செய்கிறோம். அதனால வந்து நீங்கள் ரைஸில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லெமன் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும், டொமேட்டோ ரைஸ் கூட சூப்பராக இருக்கும், அப்புறம் சாம்பார் சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எது கூட தயிர் சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மஞ்சள் தூள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். சில பேர் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ண மாட்டாங்க, மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிப்பாங்க. ஆனால் சாம்பார் தூள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு டீஸ்பூன் முதலே ஆட் பண்ணியிருக்கேன், இப்போ 2வது டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 2½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் இவ்வளோ ஆட் பண்ணுறான்னு நினைக்கலாம். பாருங்கள் கலரி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. எல்லாத்து கூடையும் நல்லா ஒட்டணும், எல்லா உருளைக்கிழங்கு கூடையும் நல்ல இது கலரி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஹைலி வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கேன். இப்போவே சின்ன சின்ன இங்கே பாருங்கள் இதெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பரட்டி பரட்டி விட்டு நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக வரும். இன்னைக்கு நிறையா உருளைக்கிழங்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். நான் இதை வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் எவ்வளோ பொரிஞ்சு வந்துருக்குன்னு. உருளைக்கிழங்குலாம் பொரிஞ்சு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கூட ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் நல்லா பொரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் கூட வச்சுருக்கலாம் நினைக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரையும் நம்மளுடைய தேங்காய் பால் புலாவும் முடிஞ்சிருச்சு. இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் பால் புலாவில் வந்து நீங்கள் வந்து முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணலை. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் செஞ்சேன்னு சொல்ல, நிஜமாகவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 1 செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.